வணக்கம், சினிமா பேசுவோம் நண்பா. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். சரி, போகிற போக்கில் அது பார்க்கறதுக்கு அது பார்த்தா நம்ம சிரிக்கலாம், பட் அது அந்த நேரத்தில் அதுக்கும் அந்த படத்தோட கதைக்கும் எந்த ஒரு அஃபெக்ட் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தான் அந்த சீனே மூவ் ஆன் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோ பண்ணி நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் மன்னிக்கவே முடியாது. இதெல்லாம் எப்படா பண்ணிங்கன்னு தான் பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கெல்லாம் யோசிக்க வைக்கிற ஒரு சீனாக இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கெல்லாம் என்ன தோணுது, பார்க்குற ஆடியன்ஸில் என்ன தோணுதுனாக்கா, ஒருவேளை மனசாட்சி வச்சு தான் நீங்கள் வந்துட்டு இந்த படத்தில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நம்மளெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது நினச்சிக்கிறாங்களா, நம்மளால வடிகட்ட முட்டாள் நினச்சிக்கிறீங்களான்ட்டு பார்க்குற ஆடியன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களை வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே என்னென்னு தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னாக்கா சங்கரோட இயக்கத்தில் வந்த அன்னியன் படம் தான். இந்த அன்னியன் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சியான் விக்ரம் ரொம்பவே ஒரு ஒழுக்கமான ஒரு குடும்பத்தில் தான் வளர்ந்துருப்பார். எந்த நேரத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு அலட்சியமா எந்த ஒரு விஷயமும் பண்ணிடக்கூடாது, ரூல்ஸை கடைப்பிடிக்கிற ஒரு நபராக தான். ரூல்ஸை எக்காரணத்துக்கும் வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்லை அறிஞ்சோ அறியாமலையோ நம்ம ரூல்ஸ் வந்துட்டு மீறவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபரை தான் அதில் சியான் விக்ரமோட கேரக்டரை, அதாவது அம்பியோட கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்துட்டு மீறுவாங்க. டிராஃபிக்கில் லைன் சரியாக போகணும், இல்லை டைம் சரியாக ரீச் ஆகணும். இன்னொருத்தரோட ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட ரெண்டு நிமிஷம் பேசணும் தான் தவிர அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தவிர பேசவும் கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபரை தான் இருப்பார். பட் இவ்வளோலாம் ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற அந்த அம்பி கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஓட்டுறப்ப வந்துட்டு அவர் எந்த இடத்துலையும் ஹெல்மெட்டும் போட மாட்டார். ஹெல்மெட் போடாமல் தான் வண்டியில் சுற்றிட்டுருப்பார். ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம டைரக்டர் சங்கர் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், இல்லை அம்பி கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு தான் ஓடாடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அப்போது சங்கருக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த ரூல்ஸ் அப்போ வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம சங்கர் அவர்களை நம்ம டிஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் அடுத்த பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்வராகவன் இயக்கத்தில் வந்த யாரணி மோகினி படம் தான். இந்த யாரணி மோகினி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் வந்துட்டு ரொம்ப வருஷமாக வேலை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் இருப்பார். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருணாஸ் அண்ட் கார்த்திக் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்து மேலே இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடச்சி கூட தனுஷர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷர் வந்துட்டு நயன்தாராவை ஒரு இடத்துல பார்க்குவார். ஸோ நயன்தாராவை பார்த்த பிறகு ஸோ அவரே ஃபாலோ பண்ணி போய் அவருக்கு தெரிய வரும் ஒரு இந்த கம்பெனியில் நயன்தாரா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் ஆடில் பார்த்தீங்கன்னாக்கா நயன்தாரா வந்துட்டு இந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த கம்பெனியில் வேகன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த கம்பெனிக்கு அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போவார். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நயன்தாராக்காகவே தான் அந்த ஒரு வேலையை அவருக்கு கிடைக்கும். அது மற்றபடி அவரை பற்றி இல்லை அவரோட கேரியர் பற்றி எதுவும் யோசிக்கவே மாட்டார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்து மேலே வந்துட்டு ஒரு நடக்கிற ஒரு ஸ்டோரி இவால்வேஷனில் தான் நயன்தாரா வந்துட்டு ரகுவரன் அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானத்தில் ரகுவரன் செத்தும் போயிடுவார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தனுஷோட ஃப்ரெண்ட் கார்த்திக் வந்துட்டு நீங்கள் ஊருக்கு வா, என்னோடய கல்யாணத்துக்கு வா, அப்போ தான் உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் வந்து போக முடியும், எங்கள் ஊரில் நிறைய பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த ட்ரெயின் இறப்போ தான் தனுஷ் ட்ரெயின் இறப்போ தான் தெரிய வரும், அதாவது கார்த்திக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்ட்டு நயன்தாரா தான் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு தனுஷர்களுக்கு அப்போது அது காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சப்போஸ் நம்ம யாராச்சும் ஒரு கம்பெனி வேலை பண்ணுறோம்னாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், மச்சான் நான் இந்த கம்பெனியில் வேலை பண்ணுறேன், இல்லை ஒரு ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை அசென்ச்சரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் சொல்லாமல் இருந்திருப்பாரா இல்லைன்னு தெரியல. ஒருவேளை கண்டிப்பாக சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு போய்க்கு இந்த அந்த கார்த்திக் கதாபாத்திரம் வந்துட்டு சொல்லியிருக்கணும், இல்லை இங்கே என்னோடய அத்தை பொண்ணு நாங்கள் தான் வேலை பண்ணேன் நானும் அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். ஸோ இது எதனால் இந்த ஒரு சீன் வைக்க மாட்டாங்க தெரியல. ஒருவேளை வச்சிருந்தாக்கா கதை மூவ் ஆகும் இல்லை ஆகாது இல்லை. ஸோ அந்த ரீசன் கோசம் தான் இந்த ஒரு சீனே வச்சிருக்க மாட்டாங்க. இந்த லிஸ்ட்ல மூணாவதாக பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்லியோட இயக்கத்தில் வந்து பிகில் படம் தான். ஆக்சுவலி இந்த பிகில் படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட போடலாம், பட் இப்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு நேரம் இல்லாததுனால ஒன்று ரெண்டு இல்லை மூணு ஏதாச்சும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டேனியல் பாலாஜியோட பையன் வந்துட்டு உனக்கு யார் தளபதி விஜய் வந்துட்டு கேட்பார் அவனோட டேனியல் பாலாஜியோட பையன்கிட்ட, உனக்கு யார் மாதிரி ஆகணும், ரொனால்டோவா இல்லை மெஸ்ஸியானு. அப்போ ஸ்டைல் வந்துட்டு என்னால் எனக்கு பிகில் மாதிரி ஆகணும் அப்படின்னு
அவங்க பையன் சொல்லுவாங்க, அதாவது அந்த சின்ன பையனுக்கே தெரியும் பிகில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர், அவர் வந்துட்டு நிறைய கோல் போட்டு சாதனை பண்ணவர், அவர் வந்துட்டு எல்லா ஃபுட்பால் ஃபுட்பால் ஆடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கே தெரியுது. பட் அதுவே பார்த்தீங்கனாக்கா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஒரு சில பொண்ணோட கேங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இவங்க தான் ஃபுட்பால் ஆட போகிறாங்க, அந்த டென்டர்ல ஆகட்டும் இல்லை வேறு அவங்க கேங் எல்லாமே ஆகட்டும், அவங்க யாருக்குமே வந்துட்டு பிகில் வந்துட்டு அவர் பிகில் வந்து மைக்கேல், அது மைக்கேல் கதாபாத்திரம் இல்லை ஒரு பிகில் பிகில் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயரே தெரியாத மாதிரி தான் அது படத்தோட கடைசி வரைக்கும் காமிக்குவாங்க. ஸோ இந்த ஒரு காட்சி வந்துட்டு எதனால இப்போ ஹட்லி அவர்கள் வந்துட்டு படத்தில் வைக்கலன்னு தெரியல. சரி இதெல்லாம் கூட ஒரு பக்கம் மன்னிச்சு விட்டலாம், அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது இல்லை அவர் முதலே வந்துட்டு ஒரு ஃபுட்பால் விட்டுருந்தால அப்படின்னலாம் இப்போ நம்ம நினைக்கலாம். பட் இதெல்லாத்தோட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கதிர் வந்துட்டு அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஹெட் வந்துட்டு கதிரை பார்க்க வருவார், இனிமேல் எங்கள் பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குற பார்த்தீங்கன்னாக்கா, கதிர் அவர் வந்துட்டு ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஹெட்டுக்கிட்ட வந்துட்டு பிகில் பற்றி கதை சொல்வார். அதாவது ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஹெட்டுக்கே தெரியாது பிகில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், அவர் நிறைய சாதனை பண்ணிக்கிறாரு அப்படின்னு அது ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஹெட்டுக்கும் தெரியாது. ஒருவேளை ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ஹெட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவர் சின்ன வயசு ஆளாக இருந்தால் கூட ஓகே பரவாயில்ல மன்னிச்சு விடலாம், அவர் சின்ன இப்போ வந்து சேர்ந்துருக்காருன்னு தெரியாது நினச்சிக்கலாம், அவர் பார்த்தா வயசானவரை போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம மன்னிக்கவே முடியாது. ஸோ அவருக்கு வந்துட்டு பிகில் தெரியாதா, அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிறது தெரியாதான்னு சொல்லிட்டு மொத்தம் கொஞ்சம் ஆடியன்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃபீல் ஆகுறது என்னன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி டே எப்பட்றா அப்படின்னு யோசிக்கிற அந்த நிகழ்வு வந்துட்டு நிறைய தமிழ் சினிமா படங்கள்லாம் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில படங்கள் நம்ம உங்களுக்கு போட்டு வீடியோ செஞ்சு நான் காமிச்சேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச படங்கள், ஏதாவது லாஜிக் மிஸ்டேக்ஸோட மீறப்பட்ட ஒரு படங்கள் எதுவும் இருந்துச்சுனாக்கா நான் சொல்ல மறந்துருந்தா அதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோட பார்ட் டூ வீடியோ கூட நம்ம போடலாம். ஸோ இப்போது நான் சொன்ன இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உறுத்துச்சு, டே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைடா அப்படின்னு சொல்கிற ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு நான் சொன்ன படங்கள்லாம் எதுன்ட்டு நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் வழக்கு போல் நம்ம சினிமா பேசுகிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.